அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரம்ஜான் சமையல் சட்னி சாம்பார் இல்லாதப்ப இந்த ஒரு மிளகாய் பொடி இருந்தாலே போதுங்க பூண்டு மிளகாய் பொடி மூணு இன்க்ரீடியன்ட் மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக தயார் பண்ணிடலாம் இதை குழந்தைங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் ரம்சான் சமையல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் பூண்டு மிளகாய் பொடி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு மூணு பூண்டு எடுத்திருக்கேங்க அதை நல்லா தோல் உரிச்சுட்டு எடுத்து ஒரு கிணக்கில் வச்சுருக்கேன் நீங்கள் பூண்டை தோலோடு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு பூண்டை நச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேன் ஹீட்டான ஆன பிறகு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் இந்த நச்சு வச்ச பூண்டுகளை சேர்த்துடலாம் இதை நல்லா வந்து வதக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு பூண்டு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இது பத்தாது நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு வருபடணும் இங்கே பாருங்கள் இது பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு அளவுக்கு பூண்டு நல்லா வறுபட்டவுன்ன ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் இப்போது கருப்பு உளுந்து தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு கப் பூண்டுக்கு அரை கப் அளவுக்கு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதில் அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க இதற்கு பதிலாக நீங்கள் ஒயிட் உளுந்து கூட பயன்படுத்தலாம் நல்ல வருத்த பூண்டை ஒரு பிளேட்டில் சேர்த்துடுறேன் நான் காரம் காய்ந்த மிளகாய் வந்து ஒரு பத்து சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சால் உளுந்து பூண்டையும் இதில் சேர்த்து அதே ஹீட்லேயே இருக்கட்டும் அப்போ தான் இன்னும் மொறுமொறுப்பு தன்மையோடு ஆயிடும் பூண்டு இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வைக்கிறேன் ஆறிய பிறகு வர மிளகாயில் உள்ள காம்பை எல்லாம் நீக்கிடுறேன் இப்போது சுத்தமாக காய்ந்த மாதிரி இருக்கணுங்க மிக்ஸி அதில் இந்த நம்ம வறுத்து வச்ச பொருட்களை சேர்க்கணும் இப்போ மிக்ஸியில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த பிறகு ரொம்பவும் கொர குரப்பாக இருக்கக்கூடாதுங்க இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த பவுடரை ஒரு ஏர் கண்டெய்னரில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு இது போனதுமானதாக இருக்கும் சில குழந்தைங்க பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சாப்பாட்டுக்கு மேலே அப்படியே எடுத்து வச்சுருவாங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு பூண்டு இந்த மாதிரி நாம் மிளகாய் பொடியில் தரபொழுத அவங்க தெரியாது சாப்பிடவும் செஞ்சுருவாங்க இந்த ஹெல்த்தியான பூண்டு மிளகாய் பொடி தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கல் காய்ந்த பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவை ஊற்றிருக்கேன் இதில் பூண்டு மிளகாய் பொடியை சேர்க்குறேன் இப்போது நமக்கு பொடி தோசையும் தயாராகிடுச்சு இதில் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க அதற்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்க்கலாம் இது நல்லா தோசை மாவு இல்லாமல் நல்லா வெந்து வந்த பிறகு முருகலாக ஆன பிறகு இதை அப்படியே மடக்கி இதை சர்வ் பண்ணிடலாம் இந்த பூண்டு மிளகாய் பொடியை நீங்கள் வெளியில் வச்சா கூட பதினஞ்சு நாளைக்கு கெட்டே போகாதுங்க நல்லா இருக்கும் இப்போது சட்னியோட தோசையை பரிமாறிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தி ஃபுட் Healthy லைஃப் வீடியோ வாட்சிங் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்